வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா வருகை தந்திருந்ததையும், அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டதையும், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு அவர் காட்டிய நெருக்கத்தையும், அதை உலகமே வியந்து பார்த்ததையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அமெரிக்க அதிபரின் இந்திய வருகையால் ஏற்பட்ட பயன் என்ன, இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் என்ன என்பது உள்ளிட்ட பல செய்திகளை நாம் இன்றைய வெளிச்ச நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொள்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் துறை பேராசிரியர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் திரு வெங்கடேஷ். அவரோடு மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் கலந்து கொள்கிறார். அவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் திரு வெங்கடேஷ் அவர்களே. இந்த அமெரிக்க அதிபரனுடைய இந்திய வருகை 2 நாள் மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த 2 நாள் நிகழ்ச்சிகளில் முத்தாய்ப்பாக கவனத்தை ஈர்த்ததாக நீங்கள் பார்த்தது என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த உறவு தான் என்னை வந்து மிக முக்கியமாக இதுக்கு வந்து ஒரு முத்தாய்ப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு சரியான ஒரு அணுகுமுறையோடு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதனுடைய உறவு ஏனென்றால் நம்ம இன்றைக்கி எப்படி அமெரிக்க இந்திய உறவை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ரிலேஷன்ஷிப், நீங்கள் வந்து ஒரு இதை 3-4 விதமாக பிரித்து கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று வர்த்தக ரீதியான உறவு, இன்னொன்று ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன் சொல்லக்கூடிய ராஜீய ரீதியான உறவு மிக முக்கியமானது. அதே மாதிரி நம்முடைய ஒப்பந்தங்கள், நீங்கள் நிறைய கையெழுத்தாகி இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள், இப்படி நீங்கள் 3 பிரித்து கொண்டு நாம் பார்க்கும்பொழுது அதிபருடைய பயணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு புள்ளியாக நான் பார்ப்பது வந்து இந்த ராஜீய உறவு, ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொண்டால் தான் இதனுடைய சிக்னிஃபிகன்ஸை, நம்ம இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார நாடுகளில் வளம் பெற்று வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் குறிப்பாக எங்கள் தென்கிழக்கு ஆசியாவில் நீங்கள் மிக முக்கியமாக இந்த பக்கம் சைனாவை பற்றி பேசுகிறோம், அது வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாடாக இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு அப்புறம் இன்னைக்கு வந்து இந்தியாவை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேசமாக, ஒரு 130 கோடி மக்களை கொண்ட மிகப்பெரிய தேசமாக, மிகப்பெரிய சந்தையாக, மிகப்பெரிய வாய்ப்பாக உலக அரங்கிற்கு இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம் என்றால், இன்னைக்கு இந்த பக்கம் நாம் போய் ரஷ்யாவோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு விளாடிவோஸ்டோக்கிலிருந்து நம்ம சென்னைக்கு நம்முடைய ஒரு கப்பல் போக்குவரத்துக்கான, சரக்கு போக்குவரத்துக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதே மாதிரி இங்கே சீனாவோடு இங்கே ஜி ஜின்பிங் அவர்கள் இங்கே வந்து நம்மோடு சென்னை மகாபலிபுரம் கூட வந்து நம்ம சந்தித்து விட்டு போனார். அப்போ இயல்பாகவே நாம் வந்து சர்வதேச அளவில் ஒரு முக்கியத்துவத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு சின்ன ஒரு இடரலையும் வருத்தத்தையும் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தக்கூடும். என்னவென்றால் அவர்கள் என்ன இந்தியாவோடு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும், இந்தியா தனது நேசக்கரங்களை நீட்ட வேண்டும் என்றும் ஒவ்வொரு நாடும் இன்னைக்கு விரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த பக்கத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது இந்தியா இந்த நேசக்கரத்தை தான் இன்றைக்கு அமெரிக்காவிடம் நீட்டியது. அமெரிக்க அதிபர் அதைத்தான் இங்கே உறுதிப்படுத்துவதற்காக இங்கே வந்தார். அப்போ இது என்ன செய்தியை சொல்லுகிறது என்றால், நாம் நம்முடைய ஒரு குவி மையமாக இருக்கிறோம், நாம் தான் மையத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் நம்ம வந்து சீனாவோடும் பேசிக்கொண்டிருக்கிறோம், இந்த பக்கம் ஜப்பானோடும் பேசிக்கொண்டிருக்கிறோம், இந்த பக்கம் ரஷ்யாவோடும் பேசிக்கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு அமெரிக்காவோடும் பேசிக்கொண்டிருக்கிறோம். என்ன இந்த மாதிரியான ஒரு பல்தரப்பட்ட ஒரு பல்வேறு பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளோடு நாம் ஒரு இணக்கமான உறவை பேணுவது என்பது பல வகைகளில் ராஜீய ரீதியான ஒரு முக்கியத்துவத்தை பெற்றது. அதாவது யாரையும் நாங்கள் எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை, யாரையும் எந்த வகையிலும் நாங்கள் பகைத்து கொள்ளவில்லை, யாரையும் எந்த வகையிலும் நாங்கள் வந்து புறக்கணிக்கவில்லை. இந்த செய்திகளைத்தான் இந்தியா தன் தரப்பிலிருந்து சொல்ல விரும்பியது. அதற்கான ஒரு மிகப்பெரிய வரவேற்பைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வழங்கியது. இன்றைக்கு நீங்கள் இவ்வளோ சிறப்பான வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டது என்றால் அதனுடைய அடிப்படை நோக்கம் என்றவை எந்த வகையிலும் நாங்கள் உங்களோடு, அவர் இப்போ பொதுவாக என்ன அமெரிக்காவினுடைய பழைய இந்த கோல்டு வார் பீரியட்லேருந்து ஒரு வருத்தம் ஒன்று எப்போவுமே இருக்கும், நம்மளை வந்து புறக்கணித்து விட்டார்களோ என்றால், ஒரு நாடு உடன் நட்பாக இருப்பதனாலே மற்றொரு நாடு நமக்கு நட்பு இல்லை என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பது மிக முக்கியமானது. நான் என்ன சொல்கிறேன், இதனால் உடனடி பயன் இருக்கிறதா உடனடி பயன் இல்லையா என்பதெல்லாம் 2 கட்டம். ஆனால் 1 கட்டம் உறவு என்பதை நாம் வந்து இன்னைக்கு சர்வதேச அளவில் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களோடு நாமும் இணங்கியிருக்கிறோம், இணைந்து போகிறோம் என்பதை சொல்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஒரு மிக வலுவான உறவு அந்த அவருடைய வருகையின் போது வெளிப்பட்டது இரண்டு நாடுகளுக்கு இடையே. ஐயா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த உறவு வெளிப்பட்ட விதத்தை வந்து, நீங்கள் எப்படி பார்க்கலாம்? நான் வந்து இதை வந்து சர்வதேச அரசியல் தளத்தில் இந்த 2 இடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த உறவு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும், சார் சரியாக சொன்னார்,
தென்கிழக்கு ஆசியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இப்போ பேசக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது. காரணம், நில அமைப்பு கூறுகளில் இருக்கக்கூடிய அந்த காரணிகளின் அடிப்படையில் இன்றைக்கு அரசியலை பேசக்கூடிய ஒரு சூழல் சர்வதேச தளத்தில் உருவாகிவிட்டது. அப்படி பார்க்குற போது இந்தியாவிற்கு இயல்பாகவே ரெண்டு பக்கமும் பிரச்சனை. ஒருபுறம் பாகிஸ்தான், மறுபுறம் சைனா. பாகிஸ்தானோடு நமக்கு ஒரு விதமான நெருக்கடி தரப்படுகிறது, சைனாவிலிருந்து தரப்படக்கூடிய நெருக்கடி வேறு விதமாக இருக்கிறது. அப்போ இந்த தென்கிழக்கு ஆசியாவில் இந்த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆதிக்கம் படிப்படியாக சீனா வந்து படிப்படியாக உயர்ந்து கொண்டு வருகிறது. அப்போ அந்த எல்லை உலக நாடுகள் இந்த கடல் பகுதியை பயன்படுத்துவதற்கு தடை ஏற்படக்கூடிய நிலைமை கூட இருக்கிறது. அப்போ அந்த ஆதிக்கத்தை ஒருவேளை இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும், சார் சொன்னது போல் ஒரு சைனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வர்த்தக போர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய போட்டி நடந்து வருகிறது. ஸோ அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னும் சொல்ல போனால் தென்கிழக்கு ஆசியாவில் சீனாவினுடைய ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போ அந்த குறைப்பதன் மூலமாக அமெரிக்கா தன்னுடைய அரசியல் சூழ்நிலையை சர்வதேச தளத்தில் ஆசிய கண்டத்தில் வலுப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு நடைமுறையை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், சைனாவிற்கு இணையாக இன்றைக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் சார் கூட சொன்னாங்க வளர்ந்து வரக்கூடிய நாடுன்னு தாண்டி அமெரிக்காவே இன்றைக்கு இந்தியாவை வளர்ந்த நாடாக அறிவித்து விட்டது. G20 வளர்ந்த நாடாக அறிவித்து விட்டது. அப்போ வளர்ந்து வரக்கூடிய நாட்டிலிருந்து வளர்ந்த நாடாக ஒரு அமெரிக்காவை அறிவிக்கக்கூடிய அளவில் இந்தியா உலக தளத்தில் பார்க்கப்படுகிற போது, கட்டாயம் சைனாவிற்கு இணையாக இருக்கக்கூடிய இந்தியாவோடு நாம் ஏன் ஒரு அரசியல் ரீதியான ஒரு நல்ல உறவை பேணக்கூடாது என்கிற ஒரு கட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த அரசியல் தளத்தில் மிகப்பெரிய மோதல்களோ நெருக்கடிகளோ இதுவரைக்கும் ஏற்பட்டதில்லை. ஸோ அதை தொடர்ந்து பேண வேண்டும். ரெண்டாவது, ஆசியாவில் சைனாவினுடைய ஆதிக்கத்தை சற்று குறைத்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கண்ணோட்டத்தோடு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவினோடு ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தை உருவாக்கியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவை பொறுத்தளவில் இன்றைக்கு ஒபாமா ஒரு ஆளுமையாக இருந்தார், கிளின்டன் ஒரு ஆளுமையாக இருந்தால் அந்த இடத்தில் இன்றைக்கு ட்ரம்ப் ஒரு ஆளுமையாக இருக்கிறார், இந்தியாவில் மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உருவாகி நிற்கிறார். ஸோ அப்படி பார்க்கிற போது இரு தலைமைகளுக்கு இடையிலான ஆளுமையாகவும் இது பார்க்கப்படுகிறது சர்வதேச தளத்தில். அப்போ இந்த ரெண்டு நாடுகளும் நெருங்கி அரசியல் ரீதியாக வர்த்தக ரீதியாக உறவுகளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற போது இது உலக நாடுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தி நிற்கிறது என்பதுதான் நான் பார்க்கிறேன். இப்போ பொதுவாக வந்து உலக அரங்கலை பார்க்கும்போது இரண்டு நாடுகள் என்பது தான் வந்து முதன்மைப்படுத்தப்படும், முதன்மையாக நிற்கும். இன்றைய அளவில் பார்க்கும்போது அந்த தலைவர்களிடையே ஏற்படக்கூடிய இணக்கம் என்பது இன்னும் கொஞ்சம் முன்னிலையில் வருகிறது. இந்த சந்திப்பின் போது கூட வந்து நீங்கள் இரண்டு தலைவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்த அணுகிய அந்த விதம் வந்து மிக முன்னிலையில் வந்து கண்ணுக்கு படுவதாக ஒரு நல்ல காட்சியாக வந்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து குறிப்பாக நீங்கள் இந்தியாவையும் அமெரிக்காவையும் மட்டுமல்ல, இப்போ நீங்கள் வந்து சைனாவையும் இதை சேர்த்துக்கொள்ளணும், ஜப்பானையும் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ என்ன இவங்கெல்லாம் இப்போ இருக்குன்னா, இந்த மூத்த தலைவர்கள் எப்படி தங்கள் நாட்டில் அணுகப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய நாடுகளில் இந்த மூத்த தலைவர்கள் ஒரு மிக மிக்க செல்வாக்கான தலைவர்களாக இருக்கிறார்கள். அப்போது அவர்களுடைய சொல் பேச்சை கேட்கக்கூடிய அவர்களுடைய நம்பிக்கைக்கு, மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னொன்று, அந்த தேசத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் செல்வாக்கு பெற்றவர்களாகவும் இருப்பதனால இந்த தனிப்பட்ட தலைவர்களுக்கு இடையேயான ஒரு நெருக்கம் என்பதும் அணுக்கம் என்பதும் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு என்பதும் பல செய்திகளை வந்து மிக எளிமைப்படுத்திவிட முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு சர்வதேச அளவில் நீங்கள் இந்தியாவும் அமெரிக்காவும் இன்றைக்கி நீங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு வர்த்தகத்தில் ஒரு ஒப்பந்தம் நடைபெறலை, ஆனால் இரண்டு பேருமே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, இந்த வர்த்தகத்தினுடைய ஒப்பந்தம் நிச்சயமாக நடைபெறும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை சொல்ல முடியும்னா அதுக்கு என்ன காரணம்னா, அந்த இரண்டு தரப்பிலும் பேசப்படக்கூடிய ஏராளமான விஷயங்களில் ஏதோ சிக்கல்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த சிக்கல்களுக்கும் அப்பாற்பட்டு இரண்டு ஆளுமைகளினுடைய பண்புகளாக என்ன இருக்கிறது என்றால், உங்களோடு நான் நிச்சயமாக வர்த்தக உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று ட்ரம்ப் சொல்லுகிறார். இந்தியாவும் இந்தியாவினுடைய பிரதமரான மோடி அவர்களும் அதை சொல்லும் பொழுது, அப்போ ஒரு விஷயத்தை இங்கே தெளிவாக புரிந்து கொள்ளணும், இரண்டு பேரும் இரண்டு தலைவர்களும் நாட்டின் நலனை மையப்படுத்தி பேசும் பொழுது அப்போ அதற்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை விதமான சிக்கல்களும் நிச்சயமாக நீங்கள் படிப்படியாக அது தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்துவிடும். ஒருவேளை நீங்கள் வந்து பிரச்சனை முன்னிலைப்படுமானாலும் தனிநபருடைய உறவு என்பது அந்த இடத்தில் முன்னிலைப்பட்டு அந்த உறவின் காரணமாக பிரச்சனைகள் தீர்வதற்கும் சிக்கல்கள் தீர்வதற்கும் சரியான வழிமுறைகள் அமைவதற்கும் இந்த உறவு ஒரு பயன்படும். வழக்கமாக வந்து ஒரு முகமாக, அதாவது வணிகம் என்ற ஒரு முகத்தை தான் பிரதானப்படுத்துவாங்க, முன்னிலைப்படுத்துவாங்க. இன்றைக்கு அந்த மாதிரியாக இல்லாமல் தலைவர்களுடைய சந்திப்பு, அது வந்து மக்கள் நலன், மக்களுடைய எண்ணங்கள் சார்ந்த அந்த உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்புகள், இது எல்லாத்தையுமே நாம் பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து அரசு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி என்பதையெல்லாம் தாண்டி
மக்கள் வந்து வழிநடுக அவருக்கு கொடுத்த அந்த வரவேற்பு, அந்த அவரை வந்து மிக மகிழ்ந்து உலகத்திலேயே இதுவரை இது போன்ற ஒரு வரவேற்பு எந்த ஒரு வெளிநாட்டு தலைவருக்கும் அளிக்கப்பட்டதில்லை என்ற அளவுக்கு புகழ்ந்து சொல்லியிருக்கிறார். உண்மையில் நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து விருந்தோம்பலில் நம்மை மிஞ்சுவதற்கு யாருமே இல்லை என்று நான் எப்பொழுதுமே அதை கருதுவேன். என்றால் நீங்கள் இதெல்லாம் திரட்டி வந்த கூட்டம் அல்ல, இதெல்லாம் வந்து திரட்டப்பட்ட அல்லது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் அது ஒரு செயற்கையான கூட்டமாக நான் நினைக்கவில்லை. உண்மையில் நீங்கள் பிரதமர் வந்து வரப்போகிறார் என்று தெரிவித்த உடனேயே நீங்கள் குஜராத்தில் என்னுடைய நண்பர்கள் பல பேரிடம் பேசும்போது குஜராத் மக்கள் மத்தியிலும் குஜராத்துடைய இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் மத்தியிலும் குஜராத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தொழிலதிபர் எல்லாருக்கு மத்தியிலும் ஒரு பெரிய ஆச்சரியமும் ஒரு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியும் இருந்தது. அவர்கள் இதை தங்களுடைய ஒரு மாநிலத்துக்கு வரக்கூடிய பெருமையாகவும் கருதி கொண்டார்கள், இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதையாகவும் கருதி கொண்டார்கள் எனும்போது ஏராளமான திரண்டு வந்தனர் அங்கே. அப்போ இந்த திரண்டு வந்த மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து ட்ரம்ப்பும் பிரதமரும் வரும்பொழுது உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியை வந்து அவர் வெளிப்படுத்தினார்கள். முதல் விஷயமாக தங்களுடைய கௌரவமாக தங்கள் மாநிலத்துக்கு கிடைத்த கௌரவமாகவும் தேசியத்துக்கு கிடைத்த ஒரு கௌரவமாகவும் மக்கள் கருதுகிறார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் மிக வெள்ளை மாளிகையில் இந்தியாவுடைய நண்பர் கரெக்டான வார்த்தை வெள்ளை மாளிகையில் இந்தியாவுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு நாம் இங்கே வரவேற்பை அளிக்கிறோம் என்ற ஒரு எண்ணமே கூட மிகப்பெரிய அளவில் அந்த மக்கள் மத்தியில் வெளிப்பட்டது. மனைவி அவர்கள் சந்தித்த பல இடங்கள் போன இடங்கள் பல இடங்களிலும் கிடைத்த அந்த அம்மாவுக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்த போதும் அவங்களும் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தார்கள். வந்து அன்பை காண்பிக்கிறார்கள் இவ்வளவு வெளிப்படையாக. அதுவும் ஒரு பள்ளிக்கு போனாங்க, மறுநாள் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு போனாங்க. அந்த பள்ளியில் போய் அவங்களுடைய மாணவர் மத்தியில் பேசினது கொண்டது அவங்க அந்த ஹாப்பி எஜுகேஷன் பற்றிலாம் தெரிஞ்சு கொண்ட போது அவ்வளோ தூரம் ஒரு பெரிய வரவேற்பாங்க கிடைச்சது. அப்போ ஒரு விஷயத்தை ஒரு நாடு எப்படி ஒரு வாம்தோட ஒரு கதகதப்போடு ஒரு அதிபரை அணுகுகிறது என்பது மிக முக்கியமானது. ஒரு பக்கம் இந்திய மக்கள் காட்டிய அன்பு, இன்னொரு புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வணிக ஒப்பந்தம் என்பது ஏற்படவில்லை, ஏற்படாதுன்றது கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு நாட்டிற்கு அது உலகத்தினுடைய பாதி வட்டத்தை சுற்றி இங்கே வந்து சேருகிறார், இரண்டு நாட்களை இந்தியாவோடு கழிக்கிறார் என்னும்போது அவருமே அந்த நட்புறவை வந்து பிரதிபலிப்பவராக இருக்கிறார் இல்லையா? அதாவது வணிக ஒப்பந்தம் ஏற்பட்டால் என்ன நாம் அதில் வந்து பெரிதாக சொல்ல முடியுமோ அதை விட பெரிதாக கருதக்கூடிய ஒரு செய்தி அதில் இருக்கு இல்லையா? உண்மை. அதே சமயத்தில் நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், குஜராத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் வந்து நம்முடைய பிரதமரை பார்த்து டஃப் நெகோஷியேட்டர் அப்படின்னு ஒரு சொல்றார். அதாவது நன்றாக ஒரு பேரம் பேசக்கூடி அதில் இருக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு நெகோஷியேட்டர் அப்படின்னு அவர் சொல்றார். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு தான் நம்ம வந்து இந்தியாவுடைய நலனை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் என்ற கருத்தை அவர் சொல்றதுதான் மிக முக்கியமானது. நான் திருப்பி அதுதான் ஆரம்பத்தையும் பேசிக்கொண்டேன். என்னென்னா இந்தியா அமெரிக்க வர்த்தக உறவு என்பது மிகவும் முக்கியம், அவசியம், அதில் எந்த கருத்தும் கிடையாது. ஆனால் எப்போது அது நடைபெற வேண்டும்? நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய வர்த்தகமும் பொருளாதாரத்தையும் நாங்கள் பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்கள் சந்தையை வந்து அணுக வேண்டும் என்றால் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் அது நடைபெற வேண்டும் என்பதை இந்தியா வலியுறுத்தி சொல்கிறது என்பது பேச்சுவார்த்தை மூலமாக அந்த கிவ் அண்ட் டேக் என்பது போல நீங்கள் ஒரு சலுகை நாங்கள் ஒரு சலுகை என்பது போல கொடுத்து இது வந்து இது போல ஒப்பந்தம் என்பது நோக்கமாக இருக்கிறது. இரண்டு நாட்டுகளுக்குமே அது தேவையானதாக இருக்கிறது. அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் சொன்னது போல நவம்பர் மாதத்தில் ஒப்பந்தம் ஏற்படலாம் என்ற சூழ்நிலையும் கூட இருக்கிறது. அதை தாண்டி இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஒப்பந்தம் சார்ந்த சிக்கல்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். ட்ரம்ப் அவர்களே இந்த ஒப்பந்தம் ஏற்படாததற்கு சில காரணங்களை சொல்லுகிறார். அது வெளிப்படையாக காரணங்களாக கூட இல்லாவிட்டாலும் கூட மிக முக்கியமான அம்சமாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகிற பொருள்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி விதிப்பு. அது மிக கடுமையான வரி விதிப்பாக இருக்கிறது. ஏறத்தாழ பொருள்களினுடைய இதை பொறுத்து 60% முதல் 65% வரை இறக்குமதியை இந்தியா அங்கே விதிக்கிறது. அப்போ அந்த இறக்குமதி வரியை குறைப்பதன் மூலமாக ஸோ இந்தியாவிலோடு இருக்கக்கூடிய அந்த வர்த்தக ரீதியிலான உறவை மேம்படுத்தி கொள்வதற்கு என்ன உண்டான வழிமுறை, அதை நம்ம ஒன்று பார்க்கலாம். அது அமெரிக்க பொருள்களை இந்தியா வாங்கும்போது அதில் விதிக்கக்கூடிய வரியை குறைக்க வேண்டும். ஸோ ரெண்டாவது, இப்போ சார் ஒரு புள்ளியில் நல்ல மையப்புள்ளியில் தொட்டாங்க பாருங்கள். சைனாவினுடைய சந்தையை மிக அதிகமாக பயன்படுத்தி வந்தது அமெரிக்கா, அல்லது சைனாவினுடைய பொருள்கள் அதிக அளவில் அமெரிக்காவில் இல்லை உலக நாடுகள் அனைத்திலும் ஊடுருவி இருக்கிறது சந்தையை பொறுத்தளவில். இப்போ நீங்கள் சைனாவில் சந்தையில் ஒரு மிகப்பெரிய சரிவு கண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால் நமக்கு ஒரு கொரோனா வைரஸ்ங்கிற ஒரு பெரிய வைரஸ் பாதிப்பால் இன்றைக்கு பொருளாதாரம் சரிவை நோக்கி சந்தித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுகிறது புள்ளி விவரம். ஸோ இந்த அடிப்படையில் சைனாவும் அங்கே அதிகமான வரி விதிப்பை அமெரிக்காவில் போடுகிறது. ஸோ அப்படி போடுகிற போது சீனாவிற்கு ஏற்ப ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருக்கக்கூடிய இந்தியா
இன்னும் சொல்லப்போனால் சைனாவை விட ஒரு மிகப்பெரிய சந்தையை கொண்டிருக்கிற, அதாவது ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், 130 கோடி மக்கள் தொகையை கொண்டிருக்கிற இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தையை கொண்டிருக்கிறது. அந்த சந்தையை அமெரிக்கா சாதுரியமாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அது பொருளாதார உறவு வலு இழந்துவிடும் என்கிற ரீதியில் அவர் பார்க்கிறார். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னது போல் அரசியல் ரீதியாக சைனாவினுடைய ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், சைனாவை பொருளாதார ரீதியாக இந்த வர்த்தக போரில் சைனாவை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவினுடைய சந்தையை மிக சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்வதுதான் ஒரு ராஜதந்திரியிலேதான உறவாக இருக்க முடியும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார். உதாரணத்துக்கு, இப்போ அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பால் பொருட்கள் இங்கே அனுமதிக்க முடியாதுன்னு நம்ம ஒரு வச்சுருக்கோம். அப்போ இந்திய உள்ளூர் பொருட்கள், உள்ளூரிலே தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களுடைய உற்பத்தி பாதிக்கப்படுகிறது, இங்கே பண்ணை உற்பத்தி பாதிக்கும் என்பதனால அதை நம்ம தடுத்து வச்சுருக்கோம். அப்போ இப்போ ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு, அப்படி அந்த மாதிரியான தடுப்புகளை நீங்கள் வைக்காதீர்கள், அமெரிக்காவிலிருந்து என்ன பொருட்கள் வருகிறதோ அதற்காக உங்கள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சந்தையும் திறந்து விடுங்கள், அதில் என்ன தடைகள் இருக்கிறதோ அதை பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்து கொள்ளலாம். தொலைநோக்கு பார்வையில் கொண்டு போகணும் அப்படின்னா அதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்குவதற்குண்டான ஒரு முயற்சியை தான் இப்போ எடுத்திருக்கிறார். அந்த முயற்சி கட்டாயம் அவர் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று வந்தாலும் வரவில்லை ஆனாலும் தொடர்வதற்கும் அது வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு பாதையை இப்போது உருவாக்கி இருக்கிறார். அதை நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம்தான். இல்லை, அந்த ஒரு அணுகுமுறை, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய அணுகுமுறையிலிருந்து தெரிகிறது. ஏன்னா இந்த ஒப்பந்தம் தான் அடிப்படை, இது இருந்தால்தான் மற்றதுன்னு இல்லாமல் இப்போ தளவாடம் சார்ந்து இராணுவம் சார்ந்த ஒப்பந்தத்திற்கு இரு நாடுகளுக்குமான அந்த ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லக்கூடிய போர் தளவாட சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்தை வந்து அவர் வந்து அனுமதித்திருக்கிறார். சொல்லப்போனால் உலகத்திலேயே மிக நவீனமான ஹெலிகாப்டர்களை வந்து இந்தியாவுக்கு வழங்குவதற்கு மிகப்பெரிய அளவில் 21,000 கோடி அளவில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். ரெண்டு விஷயம், நீங்கள் வந்து ட்ரம்ப்பும் அவர்கள் இந்தியாவிற்கு வந்த விஷயத்தை பிராடாக பிரிச்சிங்கன்னா, ஒன்று பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள், இன்னொன்று பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். ஸோ அப்போ இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தான் இந்த ஒப்பந்தம், இந்த வர்த்தக போர், நிதானமான அணுகுமுறை. பாதுகாப்பு சார்ந்த விஷயத்தில் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவை விட அதிகம் பாதிப்புக்குள்ளான நாடு அமெரிக்கா, உங்களுக்கு தெரியும் ட்விண்டர் அடித்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தீவிரவாதத்தை வேரறுப்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய நடவடிக்கைகளை நான் மட்டும் எடுத்தால் போதாது, என் கூட இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் அல்லது உறவில் நல்ல ஒரு பலமான உறவில் இருக்கக்கூடிய நாடுகளும் பாதுகாப்பு ரீதியில் பலப்பட வேண்டும், இன்னும் சொல்லப்போனால் பாதுகாப்பு ரீதியிலான தொழில்நுட்பம் பலப்பட வேண்டும் என்கிற வகையில் இந்த ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இந்தியா தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு உட்படுகிற ஒரு நாடாக இன்றைக்கும் விளங்கி வருகிறது. அப்போ பொருளாதார சந்தையை திறந்து விட்டு பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கு இந்தியா அமெரிக்காவுக்கு கை கொடுப்பதைப் போல அமெரிக்கா பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தீவிரவாதத்தை வேரறுப்பதற்கு இந்தியாவிற்கு பக்கபலமாக நிற்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினையை, பாடத்தை சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இராணுவ ரீதியிலான ஒரு உறவுகளை பலப்படுத்த வேண்டும் என்கிற வகையில் தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய ஹெலிகாப்டர்கள், அதை அப்பாச்சி என்று சொல்லக்கூடிய அந்த நவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய ஹெலிகாப்டர்களை இந்தியாவிற்கு அந்த தொழில்நுட்ப ரீதியிலான வாகனங்களை விற்பதற்கு நாம் மிகப்பெரிய ஒப்பந்தத்தை ஏற்பட்டிருக்கிறோம். இது வந்து ஒரு பாதுகாப்பை பலப்படுத்துவதற்குண்டான சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் டேக்கன் பை போத் லீடர்ஸ். இப்போ குறிப்பாக இந்த 4 நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை வந்து குவாட்னு சொல்லக்கூடிய இதனுடைய இதில் வந்து இப்போ இதுவரைக்கும் இந்தியா வந்து வெளிப்படையாக, ஏன்னா சீனாவுடைய இருக்கக்கூடிய உறவுனால் காட்டிக்கொள்ளவில்லை, இன்றைக்கு அதனுடைய நிலைப்பாட்டில் ஒரு துணிச்சல் வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வருகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இன்றைக்கி உலகத்தினுடைய அந்த ஜியோபொலிட்டிக்கலில் வந்து ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் இருந்த வளமான நாடுகள் இன்றைக்கு வளமாக இல்லை, அன்றைக்கு வளமாக இல்லாத நாடுகள் இன்றைக்கு வளம் பெற்றிருக்கின்றன. அப்போது இந்த ஜியோபொலிட்டிக்கல் சேஞ்சில் இன்றைக்கி வந்து ஹியூமன் கேபிட்டல் என்பது ஒரு பகுதி, இன்னொரு பகுதி நாலெட்ஜ் கேபிட்டல் என்பது புத்திசாலித்தனம். இப்போ நீங்கள் வந்து இந்தியா தன்னை ஒரு மிக நாலெட்ஜ் கேபிட்டல், புத்திசாலித்தனமான ஒரு நாடாக தன்னை தகவமைத்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்த புத்திசாலித்தனம் என்பது எல்லா நாடுகளுக்குமே, பிற நாடுகளுக்குமே தேவைப்படுகின்றன. தொழில்நுட்பமாகட்டும் அல்லது நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒன்று மிகப்பெரிய துறைகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் பலமாக அறிவு வளம் பெருகி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்தியா இருக்கிறது. அப்போது இந்த இடத்துலேருந்து போகக்கூடியவர்களை அத்தனை நாடுகளும் வரவேற்பதற்கான ஒரு நிச்சயமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அப்போது இந்த ஹியூமன் கேபிட்டல் பிளஸ் நாலெட்ஜ் கேபிட்டல், இது ரெண்டுத்தையுமே கொண்டிருக்கக்கூடிய நாடுகளை இன்று உலகம் வந்து மதிக்கிறது. அந்த அளவுக்கு நீங்கள்
வந்து இதனுடைய புரிதலோடு இருக்கிறோம், இந்த தகவல் புரிதலோடு இருக்கிறோம், இது என்ன பாதிப்பை எதிர்காலத்தில் ஏற்படுத்திவிடும் என்ற புரிதலோடு இருக்கிறோம், எதிர்கால நலனில் அக்கறையோடு நாம் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு அணுகுமுறையாகவும் பலமாகவும் நான் இதில் பார்க்குறேன். நம்ம சில சிக்கல்களை பேசும்போது இந்த H1B விசா என்பது வந்து ஒரு அடிப்படையாக இந்தியர்கள் வந்து கவலைப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? இல்லை இப்போ அதுவும் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்கிறது. ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது இன்னும் பேசினாங்களா பேசலையான்னு தெரியல அஃபீஷியலாக. ஆனால் வந்து நீங்கள் H1B விசா அப்படிங்கும்போது ஏறத்தாழ ஒரு 85,000 விசா ஒவ்வொரு ஆண்டும் வந்து அமெரிக்கா இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொன்னா 81,000 இளைஞர்களுக்கு அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக அந்த விசா கொடுக்கறாங்க அப்படின்னா அதுல ஏறத்தாழ 70% முதல் 75% முதல் இந்தியர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அந்த 70% 75% இந்தியர்கள் அந்த 81,000 75% பேர்கள் இந்தியர்கள் உள்ளே போய்விடுகிறார்கள். அப்ப இப்ப அங்க போன பிறகு அது இப்ப ட்ரம்ப் வந்த பிறகு அதுல என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் அப்படின்னா வேலைவாய்ப்புகள் அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை, இந்த மண்ணை சார்ந்தவர்களுக்கே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ட்ரம்ப் எடுக்கிற போது இப்போ அங்கே இருக்கிற இந்தியர்களை எல்லாம் வெளியேற்றுவது ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்போ இந்த H1B விசா கொடுக்கிற நடைமுறைகளை கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். ஸோ அந்த கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலமாக இந்தியாவிலிருந்து அமெரிக்கா செல்லக்கூடிய ஒரு 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 மென்பொருள் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போவதற்குண்டான சூழ்நிலை குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ அந்த பெர்சன்டேஜ் என்பது குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு முன்னாடி ஒரு 60-70% பேர் அமெரிக்கா போகிற சூழல் உருவாகியிருந்தால் இப்போது அது 20-30% குறைந்து கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. அப்போ இந்த H1B விசாவில் இருக்கக்கூடிய அந்த குடியுரிமை சார்ந்த அந்த அனுமதி சார்ந்த கட்டுப்பாடுகளை எங்கனம் நீக்கி அதில் ஒரு 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 ஃப்ரீ ஒரு கம்ஃபர்ட் சோனை எப்படி உருவாக்கி கொடுக்கிறது, அப்படி உருவாக்கி கொடுப்பதன் மூலமாக இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவினுடைய மென்பொருள் சந்தை இந்திய பொறியாளர்களால் மட்டும்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அது அந்த அளவுக்கு டாமினேட்டட் பை இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது ஏன் வந்து ட்ரம்ப் வந்து அப்போ புதுசாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் ஏன் அப்படின்னா, அப்போ நான் இப்போ சார் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் ரெண்டில் எங்கே போய் பிரச்சனை ஆகுதுன்னா ட்ரம்ப்பு அமெரிக்காவின் நலனை முன்னிறுத்துகிறார், மோடி இந்தியாவின் நலனை முன்னிறுத்துகிறார். அப்போ இந்த ரெண்டு பேருமே ரெண்டு நலனை முன்னிறுத்திக்கிட்டே இருந்தால் அப்போ இங்கே இந்த ஒப்பந்தம் எப்போ தான் செட்டில் ஆகும், இந்த பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு? அப்போ அந்த மையப்புள்ளியை நோக்கி நகர்கிற ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது. அப்போ உருவாக்கப்படுகிற போது சிலவற்றை ட்ரம்ப்பும் விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது, சிலவற்றை இந்தியாவும் விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இரு நாடுகளும் இனி அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் மாதங்களில் எடுக்கக்கூடிய பாதை என்னவாக இருக்கும்? இல்லை அதில் ஒரு நல்ல முடிவாகத்தான் இப்போது ட்ரம்ப் வந்து ஒத்துருக்கிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. H1B விசாக்களில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை நீக்குவதற்குண்டான ஒரு இது வந்து மற்ற துறை சார்ந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த வகையில் பார்க்கிற போது H1B விசா, வரி குறைப்பு, அப்புறம் முதலீடு செய்வதற்குண்டான சாதகமான சூழல், இதையெல்லாம் சற்று கடுமையான விதிமுறைகளை சற்று தளர்வு செய்து அதற்குண்டான சூழலை உருவாக்குவதற்குண்டான சூழலை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மிக சொல்லுங்கள் இல்லை இதில் மிக முக்கியமான ஒரு புள்ளி என்னென்னா, நாம் நம்முடைய ஒரு உறுதித்தன்மையில் இருப்பதை இன்றைக்கு கண்கூடாக அவர் பார்த்து விட்டு போயிருக்கிறார். அதுதான் நான் வந்து மிக முக்கியமாக நான் சொல்கிறேன். அவர் வந்த பிற்பாடும் கூட அவருக்கு இந்த செய்தி வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, இவர்களை மிகச் சுலபமாக நாம் வளைத்து விட முடியும், திருப்திப்படுத்தி விட முடியும் என்ற அந்த கற்பனை அமெரிக்க அதிபருக்கு இருக்குமே ஆனால் அது நிச்சயமாக தவிடுபடியாக இருக்கும் தான் நான் கருதுகிறேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்க விருந்த நிறைவான ஒரு கருத்தா, இப்போ வந்து இந்த நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு வெளியுறவு துறைகளில் வந்து குறிப்பிடத்தகுந்த பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மிக பாசிட்டிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஒரு கான்டெக்ஸ்டில், அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த குறிப்பிட்ட நிகழ்வை, அவருடைய வரவை, வந்து சென்றதை நீங்கள் எப்படி பொருத்தி பார்க்குறீங்க? இப்போ சென்ற முறை அதிபர் வந்தபோது கூட அவர் என்ன பண்ணால், இங்கே நேராக பாகிஸ்தானுக்கு போயிட்டு திருப்பி அங்கே ஏதோ ஒன்றுத்தை பேசிட்டு திருப்பி அப்புறம் அமெரிக்கா போவார். இந்த முறை இந்த அதிபர் நேரடியாக இந்தியா மட்டும் வந்தார், வந்துவிட்டு நேரடியாக திருப்பி அமெரிக்காவை தான் போனார். ஒன்று, எந்த வகையிலும் சர்வதேச அளவில் எந்த விதமான குழப்பமான பேச்சுக்கும் இடமளிக்கவில்லை. நான் அதையும் மிக முக்கியமாக கருதுகிறேன். இந்த அதிபருக்கு ட்ரம்ப்புக்கு அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்திருக்கிறது. இங்கே பேசிய போது அவர் வந்து காஷ்மீரை பற்றி பேசவில்லை, இங்கே பேசிய போது பாகிஸ்தானோடு இருக்கக்கூடிய
பிரச்சனைகளை பற்றி பேசவில்லை, எந்த விதமான ஒரு எதிர்மறை கருத்தையும் அவர் தெரிவிக்கவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இதற்கு முன்னாடி வந்த அதிபர்கள் எல்லாம் அந்த சிக்கலை ஏற்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள், ஆனால் இந்த அதிபர் அதையெல்லாம் செய்யவில்லை என்பதே மிக முக்கியமான ஒரு, இந்தியாவுக்கென்று ஒரு தனித்த முக்கியத்துவத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டதனால்தான் இந்த சந்தையினுடைய முக்கியத்துவம், இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய முக்கியத்துவம், இங்க இருக்கக்கூடிய வர்த்தக உறவு, இது அத்தனையும் மனதில் வைத்துத்தான் அவர் மிக தெளிவாக பல கருத்துக்களை, அதுவும் ட்ரம்ப் அவர்கள் எல்லா இடத்திலும் ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர், அதிரடியாக பேசக்கூடியவர், அப்படிப்பட்டவர் வாய் திறக்காமல் இருந்திருக்கிறார் என்பது அவருடைய தனியார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தபோது கூட உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் அந்த மாதிரியான உடனடியாக எந்த ஒரு பழிச்சென்று எந்த விதமான ஒரு இடரலான கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதே அவர் இந்தியாவின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. உங்களுடைய நிறைவான கருத்துக்கள் சார். அது வர்த்தக ரீதியிலான உறவுகளை தாண்டி நாம் முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மறை தாக்கத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். வளர்ந்த நாடுகளின் துணையோடும் ஒத்துழைப்போடும் தான் நான் நடைபெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதார ரீதியிலான முன்னேற்றம் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கிற போது அமெரிக்காவோடு நாம் ஒரு நேர்மறையான ஒரு உறவை, ஒரு பாதுகாப்பு தொடர்பான ஒரு விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பேணி வரக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல் நமக்கு இருக்குது. ரெண்டாவது, அமெரிக்கா நம்மளை எப்படி பார்க்குதுன்னா, நமக்கு ஆசியா கண்டத்தில் சைனாவிற்கு இணையாக இந்தியாவை வந்து வளர்ந்த நாடாக ஏன் அறிவித்தார்கள் என்று சொன்னார், அது சைனாவுக்கு இணையாக ஒரு மிகப்பெரிய சந்தை. நாளைக்கு சைனா நமக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடிகளை தருகிற போது அதை இந்தியாவின் சந்தையை வைத்து நாம் சமாளித்துக் கொள்ள முடியும், நம்பத்தகுந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இன்றைக்கு அமெரிக்காவுக்கு உருவாகி இருக்கிறது. அதனால்தான் ட்ரம்ப் இவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு இடையிலும் இந்தியாவை நோக்கி ஒரு இணக்கமான போக்கை, சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று வருகிறார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்கள் சில இந்த தடைகளில் உரசல்கள் விரிசல்கள் இருந்தாலும் கூட அதை பேசி சரி செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைக்கு அமெரிக்காவும் இந்தியாவும் வந்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க வேண்டிய, வரலாற்று ரீதியிலான வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, சார் சொன்னது போல் நான் இந்தியா வந்து நலன் அப்படின்னு பார்க்குறோம். எப்போவுமே அமெரிக்கா நலனை பார்க்கும். இந்தியா அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டு தலைவர்கள் அந்த நாடுகளின் நலனை பாதுகாப்பதில் முதன்மையாக இருப்பார்கள். ஆனால் நலனை பாதுகாப்பதை காட்டிலும் பொருளாதாரம், பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ இந்தியாவின் இறையாண்மையும் உரிமையும் முக்கியம் என்கிற ரீதியில் நம்முடைய நகர்வு இருக்கிறது. அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். என்னதான் அமெரிக்கா வந்தாலும் கூட நம்ம அடிபணிந்து போய்விடாமல் அமெரிக்காவிற்கு இணையாக நாம் வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு தளத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த தளத்தில் நிற்கிற இந்தியாவை அமெரிக்காவும் தனக்கான சம பங்குதாரராக எண்ணி மதிக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் தொடர்ந்து நிலைபெறுவதற்குண்டான ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். நல்லதுங்க. நேயர்களே, இந்தியா அமெரிக்கா இடையே மட்டுமல்ல, எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான உறவும் கூட நீண்ட வரலாறு, பாரம்பரியம் கொண்டது, பன்முகத்தன்மை கொண்டது. அவற்றை பற்றிய ஒரு சிறிய புரிதல் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஏற்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த பேராசிரியர் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.